ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வளன் தோட்டம். மாடி தோட்டத்தில் காகித தும்பைன்னு சொல்லக்கூடிய பால்சம் செடி எப்படி வளர்க்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த செடி விதை போட்டு வளர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நர்சரியில் செடியாகவும் கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா விதை போட்டு அதிலிருந்து தான் இந்த செடியை நான் வளர்த்தேன். இதுதான் வந்து அந்த செடியோட விதை. இது பார்க்கறதுக்கு முள்ளங்கி விதை மாதிரியே இருக்கும். விதை போட்டு மூணாவது நாள் செடி முளைக்க ஆரம்பிச்சிரும். இது முளைச்சதுலேருந்து 20 நாள் ஆன செடி. செடி முளைச்சதுலேருந்து 45வது நாள் மொட்டு வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிரும். 45 நாளுக்கு அப்புறம் வர்ற ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு முட்டு வரும். ஒரு ஒரு முட்டுலேருந்தும் விதையும் வரும். இந்த பூ பார்த்தீங்கன்னா அப்படியே ரோஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து அடுக்கு இதழ் உள்ள பால்சம். இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்குது. இதில் ஒரு இதழ் மட்டும் உள்ள பால்சமும் இருக்குது. இந்த ஒரே ஒரு செடி இருந்தால் போதும், நம்ம தோட்டமே அப்படியே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஒரு செடி ஃபுல்லுமே பூவாகவே இருக்கிறதுனால இதை நமக்கு அந்த மாதிரி இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால வண்ணத்து பூச்சிகள் ரொம்ப அதிகமாக வரும், மற்ற பறவைகளும் வரும். பறவைகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மகர நச்சரிக்கை ரொம்ப ஈஸியாக நடக்கும். இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் மற்ற செடிக்கு ரெடி பண்ணுற மாதிரியான மண் கலவையோ இல்லை உர மேலாண்மையோ இதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது நார்மலாக நீங்கள் வச்சாலே ரொம்ப சூப்பராக வரும். இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு செடி தான், ஆனால் எவ்வளோ பூ பூத்திருக்குன்னு பாருங்கள். இந்த விதையை வந்து ஆல்ரெடி ரோஸ் இருக்கிற ஒரு தொட்டியில் தான் நான் போட்டேன். சரி, பார்த்தீங்கன்னா இது நல்லாவே முளைச்சி வந்துச்சு. சரி, முளைச்சதுக்கப்புறம் நான் மாற்றி வைக்காமல் அந்த தொட்டியிலே விட்டுட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே வளர்ந்து அதோட தூர் பார்த்திங்கன்னா நல்லா கட்டையாக பெருசாக வளர்ந்துச்சு. வளர்ந்தது மட்டும் இல்லாமல் நிறைய பக்கக்கலைகள் விட்டுச்சு. நிறைய பக்கக்கலைகள் விட்டு செடி வந்து நல்லா பெருசாக வளர்ந்தது. இதுக்கு நான் அடிஷ்னலாக எந்த உரமுமே கொடுக்கவே இல்லை. பூ வந்த 2 நாளில் பூவோட இதழெல்லாம் கீழே விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் அந்த பூ காம்புலேருந்தே விதையும் வர ஆரம்பிச்சிடும். பூ பூக்க ஆரம்பித்ததுமே அடியில் உள்ள காஞ்சி போன இலை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் பூ வந்து பெருசாக பூக்கும். அப்படி இல்லைன்னா சத்து எல்லாமே அந்த காஞ்சி போன இலைக்கு தான் போயிட்டு இருக்கும். இது அழகு செடி மட்டும் இல்லை, மருத்துவ குணம் நிறைஞ்ச செடியும் கூட. இதோட இலைகளை வந்து சொறி படர் தாமரை அதுக்கெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பூவோட இதழை வந்து நெயில் பாலிஷ் தயார் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஒரே ஒரு செடி மட்டும் இருந்தால் போதும், அடுத்த செடிக்கு நீங்கள் அதிலிருந்து விதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதோட வளர்ச்சி சின்ன தொட்டியில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இதில் மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுலேயும் வந்து நல்லா பக்க கிளவுட்டு ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு. முட்டும் விட ஆரம்பிச்சிச்சு. சரி, பூ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா பூ வந்து நல்லா பெருசாகவே பூத்துருக்கு பாருங்கள். இந்தளவு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மண் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செடியோட வளர்ச்சியும் பூவோட சைஸும் இருக்கிறத பாருங்கள். இவ்வளோ அழகான பூ உள்ள செடியை உங்கள் தோட்டத்தில் வளர்த்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.